எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு ஏஜே கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, முருங்கைக்காய் மிளகு கூட்டு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது முதல் கூட்டுக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா வந்து ஒரு 2 இல்லை 3 காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் மிளகு. இதுக்கு மெயினாக மிளகு காரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால 3 மிளகாய் தான் நான் வச்சுக்கேன். நிறைய மிளகு தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு, கூட தேங்காய் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். கரண்ட் ஆஃப் ஆனதுனால என்னால் அரைச்சது எதுவும் காட்ட முடியல. நான் அரைச்ச பேஸ்ட் மட்டும்தான் காட்டுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி நான் வந்து பயத்தம்பருப்பும் முருங்கைக்காயும் வேக வச்சுட்டேன். வேக வச்ச முருங்கைக்காயை பயத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு, திக்காக இருந்ததுன்னா வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளறிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலையிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டு நம்ம கலக்கினோன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால் அதை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அந்த கட்டி கட்டியெல்லாம் நிற்காமல் நல்லா ஈஸியாக கலக்க முடியும் நம்மளால். இல்லைனா அது அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். ஃபஸ்ட்டு அது மஞ்சத்தூள் போட்டது ஒரு கொதி வந்த உடனே இப்போது நம்ம வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் பாருங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா இப்போ உடனே கலையிடுங்க, இல்லைனா கட்டி கட்டிடும். கட்டிடுச்சுன்னா சாப்பிடும்போது அந்த அரைச்சது நல்லா இருக்காது, கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா. இது நல்லா கலரி முடிச்சுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். தண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணி அவ்வளோ நல்லா கலரி கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். அந்த அரைச்சதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். என்ன தாளிக்க போகிறோம்னா, வெறுமே ஒரு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால் வெறுமே கடுகு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணி, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுட்டு அதை எடுத்து அந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கூட்டை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். அப்போ இருந்தப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். கிளறி விட்டுடுங்க. இது கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் கூட்டு ரெடி. என்னென்னா, துவரம் பருப்பும் பயத்தம்பருப்பையும் முருங்கைக்காயும் ஒன்றா வேக வச்சோம்னா முருங்கைக்காய் குழஞ்சிடுறதுனால ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு, இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் தான் முருங்கைக்காவை நான் வேக வச்சேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு ஸ்பெஷலாக இல்லை. இப்போ கூட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.